ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, பிரண்டையில துவையல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிரண்டையை வந்து நான் நல்லாவே கிளீன் பண்ணிட்டேன். ஸோ இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் கையில். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கிளீன் பண்ணோம். ஸோ இது எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. அடுத்தது துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கால் கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு ரெண்டையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நறுக்குனது. அதோட சேர்த்து மூணு தக்காளி சென்டரில் நறுக்கியிருந்தேன், சின்ன சின்ன நறுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10-12 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா வதக்கிக்கலாம். இடையிடையில் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதுவும் ஆற வச்சிடலாம். ஆறினது பிறகு ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாரில் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியே இல்லாமல் மொதல் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து அரைப்படாத மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்குனது அரை கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சிருக்க பிரண்டை, வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய் அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே கம்மியாக தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. தேங்காயெல்லாம் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தெரிஞ்சிச்சு, அதனால் மிச்சம் இருக்க பிரண்டையை ரெண்டாவது வாட்டி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். எல்லாத்தையும் அரைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த துவையல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதம் சாப்பிடும் போது இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரண்டையில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.